நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு மக்கள்வாதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞர்கள் ஒரு காலம் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சிறு நடவடிக்கைகளிலே கூட ஈடுபடக்கூடாது. அவர்கள் பக்கம் நாம் தொடர்ந்து நிற்போம், அவர்களை ஆதரிப்போம் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் படித்து பதிவு செய்து வேலை இல்லாமல் காத்திருப்பவருடைய எண்ணிக்கை 1 கோடிக்கு இருக்கிறது என்று எண்ணுகிற பொழுது வேதனையாக இருக்கிறது. பொறியியல் பட்டதாரிகள் 4000 ரூபாய், தங்களுக்கு தகுதி குறைவாக 4000 ரூபாய், 5000 ரூபாய்க்கான வேலை அவர்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வேதனை செய்தி நமக்கு வருகிறது. அன்பிற்குரிய நாங்கள் எல்லாம் படிக்கின்ற காலம் ஒன்று மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன், அப்பொழுது மேடைகளிலே நான் சொல்லி இருக்கிறேன், எனக்கு தெரியும், நான் ஒரு பிஎஸ்சி பட்டதாரி. அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளுவோம், நான் படித்திருக்கிறேன், நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்திருக்கிறேன், நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்திருக்கிறேன், நான் ஒரு பட்டதாரி, நான் பல போட்டித் தேர்வுகளை எழுதியிருக்கிறேன், எனக்கு தெரியும் உலகத்திலே எங்கே எது கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும், இங்கிலாந்திலே எங்கே இரும்பு கிடைக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம், இங்கிலாந்திலே இரும்பு எங்கே கிடைக்கும் என்று எனக்கு தெரியும், ஜெர்மனியிலே நிலக்கிறது எங்கே, தென்னாப்பிரிக்காவில் வைரம் கிடைக்கிறது, தங்கம் கிடைக்கிறது எங்கே, ஆஸ்திரேலியாவிலே ஆப்பிள் கிடைக்கிறது என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியாது, இந்தியாவிலே எங்களுக்கு எங்கே வேலை கிடைக்கும் என்பது மட்டும் எங்களுக்கு தெரியாது என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம், அன்றைக்கும் வேலை வாய்ப்பு பிரச்சனை இருந்து கோபமாக சில பேர்கள் பேசுவார்கள், ஐயா இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அலுவலகங்களை எல்லாம் இடித்து தள்ளு, இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாதையில் அதனுடைய தொடக்க அம்சமாக இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்பிற்கான வழிகாட்டு மையங்களை தொடங்குவதும் பயிற்சி அளிப்பதுமாக நாங்கள் சில வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் வெளிநாடுகளிலே எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறது அதற்கு இவர்களை தகுதியானவர்களாக மாற்ற இன்றைக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். மிக விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம், மிக விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம், செயல். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள் ஒரு புதிய சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மிக சமீபத்தில் இன்றைக்கு நம்முடைய ஐயா தேவசகாயம் அவர்கள் சொன்னதைப் போல வடநாட்டிலே ஒரு காலத்தில் நாம் பெருமையோடு இருந்தோம், ஆனால் நம்முடைய பெருமை குறைந்து விட்டதாக சொன்னார். நான் பல நேரங்களிலே இப்பொழுது கூட நான் அந்த லக்னோவுக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த ஹர்தோய் மாவட்டத்திலே 8 ஐஏஎஸ் அதிகாரிகளோடு நானும் எல்லா அதிகாரிகளுக்கும் ஹிந்தி தெரியும், என்னை தவிர எட்டு அதிகாரிகள் வந்திருந்தார்கள், ஏழு பேருக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு தெரியாது. எல்லோரும் ஹிந்தியிலே பேசுகிறார்கள், நான் மட்டும்தான் ஆங்கிலத்திலே பேசினேன். எனவே எனக்கு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை கேட்டேன், ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை நான் அங்கே கேட்டேன், உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர் இங்கே இல்லை, அப்படியாக இருந்தது. உடனே அங்கே இருந்தேன், எனக்கு உடனடியாக நாளைக்காவது அணியுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அப்படியே வெளியே வருகின்ற நேரில் 28 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண் வந்தார். அவர் வந்தவுடன் ஐயா வணக்கம் என்றார் தமிழிலே வீசி. ஐயா வணக்கம் என்றார் தமிழ். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். என்னுடைய பெயர் தமிம் அன்சாரி என்று சொன்னார். தமிம் அன்சாரியா என்று சொன்னார். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். சென்னையிலிருந்து நான் வருகிறேன் ஐயா. நான் சென்னையிலே இந்த மாநகராட்சி பள்ளி சைதாப்பேட்டையிலே மாநகராட்சி பள்ளியிலே படித்துவிட்டு பின்பு அண்ணா பல்கலைக்கழகத்திலே பிஇ படித்துவிட்டு ஐஏஎஸ் தேர்வு எழுதி ஐஏஎஸ் தேர்விலே வெற்றி பெற்று இந்த மாவட்டத்தினுடைய பயிற்சி ஆட்சியராக நான் இங்கே இருக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு வழி வந்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சொன்னார், ஐயா ஆங்கிலம் தெரிந்த உதவியாளர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நானே உங்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியும், நானே உங்களுக்கு உதவ வருகிறேன் என்று சொல்லி வந்தார். எங்கிருந்தாலும் எம்முடைய தமிழ் மக்கள் எமக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது. அப்பொழுது இதை கேட்டார்கள். நான் மறுபடியும் அடுத்த நாள் போய் அடுத்த நாளும் நான் ஆங்கிலத்திலே பேசினேன். உங்களுடைய உதவியாளரை நான் கேட்டேன், எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உதவுகிறார் என்று சொன்னாலும் கூட எனக்கு அலுவலக ரீதியாக உதவியாளர் வேண்டும் என்று கேட்டேன். பேசிக்கொண்டு என்ன உங்களுக்கு எல்லாம் எப்படி ஹிந்தி தெரியாது, எப்படி தெரியாது என்று கேட்டார். எப்படி தெரியாமல் இருக்கிறீர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக என்றெல்லாம் கேட்டார்கள். நான் சொன்னேன்,
எனக்கு தெரியாது என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை என்று நான் சொன்னேன். ஹிந்தி தெரியாது என்பதற்காக வருத்தப்படவில்லை. அது எனக்கு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை என்று சொன்னேன். இட் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபிகேஷன். எனக்கு அது ஒரு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை. மாறாக என் சமூகத்தினுடைய என் இனத்தினுடைய எழுச்சி வெளிப்பாடாகத்தான் இந்தி எனக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய வரலாற்று பெருமை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? 1965 இந்திய துணைக்கண்டம் முழுதும் இந்திய ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்ட போது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. ஒரே மாநிலத்தை தவிர, ஒரே சமூகத்தை தவிர என் சமூகம் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட போது ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்து நின்றது, அது தமிழ் மாநிலம். அந்த இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வீர வரலாறு என் நினைவுக்கு வந்தது. எனவே அந்த இளைஞர்களுடைய தியாகத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. எனவே நான் சொன்னேன், எனக்கு இந்தி தெரியாது என்பது தகுதி குறைவல்ல, மாறாக என் வீர தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பெருமை என்று நான் சொன்னேன். பெருமை என்று நான் சொன்னேன். எனவே அன்பிற்குரியவர்களை அத்தகைய பெருமையை கொண்டவர்களாக எம்முடைய தமிழ் சமூகத்தினர் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் பார்க்கிறேன், எங்கும் இன்றைக்கு லஞ்சம் நிறைந்து கிடக்கிறது. உங்களுக்கு ஒரு அறக்கோபம், அறச்சீற்றம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கூட சொன்னார்கள், அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. என் சமூகத்தினுடைய கோபம் பத்தாது, போதாது. இந்த கோபம் 10% கோபம் தான் இருக்கிறது, 100-120% கோபமாக இது மாறுகின்ற பொழுது மாற்றங்கள் தன்னளவிலே நட என்று நான் நம்புகிறேன். எனவே கோபம் கொண்டவர்களாக, அறச்சீற்றம் கொண்டவர்களாக இந்த அரசியலம் கொண்ட ஒரு தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டிய பணியை மக்கள் வாதி செய்யும். அது அரசியல் பணி என்று யாரும் கருத வேண்டாம். அது சமூக பணி, அது மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய பணி. பல நேரங்களிலே சொல்வார்கள், நான் சொல்லுவேன் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று. அது ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல, ரத்தத்தையே மாற்றுகின்ற புரட்சி. என்னுடைய ரத்தம் ஒரு அடிமை ரத்தமாக இருக்கிறது. என்னுடைய ரத்தம் மது போதைக்கு நான் அடிமையாகிவிட்டேன். திரை மயக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன். இலவசங்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். பண வெறிக்கு, நுகர்வு வெறிக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அரசியல் வெறிக்கும் நான் அடிமையாகிவிட்டேன். எனவே என்னுடைய ரத்தத்தில் இந்த அடிமை நிரம்பி இருக்கிறது. எனவே ரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சியை நம்முடைய மக்கள்வாதி மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல, இது ரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சி. அந்த மகத்தான புரட்சியை நம்முடைய மக்கள் வரை நிறைவேற்றுகின்ற காலத்தில் மகத்தான மாற்றங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் நிகழும் என்று நான் நம்புகிறேன். அன்பிற்குரியவர்களே, காந்தியடிகளுடைய வரலாற்றை நீங்கள் உற்று நோக்கினால், அவர் லண்டனிலே போய் பாரிஸ்டர் தேரிக்காவுக்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகிற பொழுது, அங்கே அவர் வழக்கறிஞர் தொழிலுக்காக சென்றுகிற பொழுது, ஒரு நாள் டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு அவர் ரயில் பயணம் மேற்கொள்கிறார். ரயில் பயணம் மேற்கொள்ளுகிற பொழுது இவர் முதல் வகுப்பிலே பயணம் செய்கிறார். வழக்கமாக முதல் வகுப்பிலே பயணம் செய்வது வெள்ளைக்காரர்களுக்கு மட்டுமே ஆன தகுதி. எனவே மாரிஸ்பர்க் என்கின்ற இடத்திலே வெள்ளைக்கார அதிகாரிகள் வந்து, நீ 2வது வகுப்புக்கு செல் என்று சொல்லுகிறார். இவர் மறுக்கிறார், நான் முதல் வகுப்புக்கு, நான் இங்கே அதற்கான அந்த உரிமச்சீட்டத்தை நான் பெற்றிருக்கிறேன், எனவே நான் செல்ல முடியாது என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரத்தில் காவலர்கள் அழைத்து வரப்பட்டு இவருடைய படுக்கைகள் எல்லாம் வீசி எறியப்பட்டு இவர் அங்கே தள்ளப்படுகிறார். இரவு நேரம் அப்படியே தள்ளப்பட்ட நேரத்தில் அவமானம் பெருக அப்படியே குன்றி போய் உட்காருகிறார். காந்தியடிகள் அன்றைக்கு அவமானப்பட்ட பொழுதுதான் இந்த சுதந்திர இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தினுடைய எழுச்சியை அவரால் கனவு காண முடிந்தது. என்னுடைய சமூகம் இன்றைக்கு அவமானப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக என் சமூகம் விடியலை நோக்கி போகப் போகிறது என்பதற்கு இன்றைக்கு அது பெற்ற அவமானம் ஒரு அடையாளமாக இருக்கு. நான் 2009 மிகவும் நொந்து போயிருந்த காலம். என்னுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமையும் மரமும் வரலாறும் மிகுந்த பெருமை மிகுந்த சமூகம் என்னுடைய சமூகம். அத்தகைய சமூகம் ஈழத்திலே அது எத்தகைய சொல்லலா துயரத்தை எந்த மானுடமும் மானுடத்தினுடைய உலக பந்திலே எந்த ஒரு மனித சமூகமும் பெறாத ஒரு கொடுமையை அது அனுபவித்தது. 2 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். குழந்தைகளும் பெண்களும் கொத்து குண்டுகளாக, பல நாடுகளிலே தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு பொசுக்கப்பட்ட போது நான் நொந்து போனேன். அன்றைக்கு நான் முடிவெடுத்தேன், என்றைக்காவது என்னுடைய சமூகத்தினுடைய விடியலுக்கு பாடுபடாமல் நான் மடியப் போவது இல்லை என்று நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன். ஆனாலும் என் சமூகத்தினுடைய சீற்றம் போதாது, என்னுடைய சமூகத்தினுடைய கோபம் போதாது. எனவே இந்த சமூகத்து இளைஞர்களை அறச்சீற்றம் கொண்டவர்களாக,
அரக்கோபம் கொண்டவர்களாக மக்கள் வாதை மாற்றும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் அன்பிற்குரியவர்களே அறிந்து கொள்ளுங்கள், டிடி கோசாமி என்கின்ற மகத்தான வரலாற்று ஆசிரியர் பண்டைய இந்தியா என்கின்ற புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், ரவீந்திரநாத் தாகூர் வாழ்ந்த வங்கத்திலே அவர் வாழ்ந்த அந்த அடிச்சுவடே தெரியாமல் அவர் வாழ்ந்த வீட்டருகே சார்ந்தார் என்கின்ற பழங்குடியினர் மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய பெருமையை அவருடைய கல்வியுடைய உயர்வை அறியாத மக்களாக சார்ந்தார் என்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களாக தமிழ் மக்கள் நம்முடைய முன்னோர்களினுடைய பெருமையெல்லாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த மண்ணிலே எத்தகைய நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா ஒரு பெருமகனாரே, 1975 அக்டோபர் 2 மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார். 1975 அக்டோபர் 2 மாரடைப்பால் மரணித்தார் ஒரு பெருமகனார். அந்த பெருமகனார் யார் தெரியுமா? 9 இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக 9 சிறை சென்றவர். 9 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மிகச்சிறந்த நேரிய ஆட்சியை கொடுத்தவர். ஆறுகள் ஓடிய இடத்திலெல்லாம் அணைகளை எழுப்பி விவசாயிகளுக்கு வாழ்வு கொடுத்த பெருமகனார். தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தான் படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் தேசத்து பிள்ளைகள் படிக்கட்டும் என்பதற்காக 3 ஒரு சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார் என்று அவருடைய பெட்டகத்தை திறந்து பார்த்த பொழுது ஆச்சரியம், 200 சில சில்லறை காசுகள், 5 சட்டை மட்டும்தான் அந்த பெருமகனாருக்கு சொத்தாக இருந்தது என்று எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. நேர்மையினுடைய உருவமாக ஒப்பட்ட தலைவர்கள் இந்த மண்ணிலே இந்த பூமியிலே இரத்தமும் சதையுமாக அவர்கள் உலா வந்திருக்கின்ற வரலாற்றை நீங்கள் அறிவீர்களா? அன்பிற்குரியவர்களே நீங்கள் அறிவீர்களா? தந்தை பெரியார் தமிழ் சமூகத்தினுடைய விழிப்புக்காகவும் விடியலுக்காகவும் தன் வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான மனிதர், தேசபக்தன் என்ற நாளிதழை திருவிக்கார் நடத்துகிறார். அவருக்கு 1000 பெரியார் அனுப்புகிறார். 2 காங்கிரசிலே இருக்கிறார்கள். 1000 அனுப்பியவுடன் திருவிக்கா என்ன செய்கிறார்? பெரியார் அனுப்பியிருக்கிறார், இவே ராமசாமி நாயக்கர் அனுப்பியிருக்கிறார், 1000 அவர் அனுப்பியிருக்கிறார் என்று அவர் பெரியார் கொடுத்ததாக பெரியாரினுடைய அன்பளிப்பு என்று அவர் செய்தியை போடுகிறார். உடனே கடிதம் எழுதுகிறார், பெரியார் தயவு செய்து இதை திருத்திக் கொள்ளுங்கள், இது என்னுடைய காசு மட்டுமல்ல, நான் எல்லோரிடத்திலும் வசூலித்து அனுப்பியிருக்கிறேன், எனவே என்னுடைய காசாக இதை போடாதீர்கள், எல்லோரும் சேர்த்து அனுப்பியிருக்கின்ற தொகை என்று போடுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தை பெரியார் நேர்மையான ஒரு மகத்தான தலைவராக அவர் சொன்னார், நான் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். எல்லோரும் அவரிடத்திலே கேட்டார்கள், புதிய உலகத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே தந்தை பெரியாரே, அந்த புதிய உலகத்தில் யார் இருக்கப் போகிறார் என்று கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய புதிய உலகத்தில் மானமுள்ள மனிதரை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். மானமுள்ள மனிதர்களாக தமிழ் சமூகத்தை வென்றெடுத்த பெருமகனார் பெரியார். அவற்றை நாம் அறிவோமா? அவரை அறிவோமா? கம்பத்திலே ஒரு எம்எல்ஏ கோமான் என்று இருந்தார். அவருடைய மனைவி கிருஷ்ணவேணி 10 எம்எல்ஏ ஆக இருந்தவர். அந்த கோமால் இறந்ததற்கு பிறகு கிருஷ்ணவேணி புல் அறுத்து அதை சுமந்து சென்று வெற்று பிழைத்த கதையை எத்தனை பேர் இந்த தேசத்திலே அறிவீர்கள்? வந்தவாசி எம்எல்ஏவாக இருந்தவர் தசரதன், அவர் கடைசி வரைக்கும் ஒரு ஓலை குடிசையிலே இருந்து மரணித்து போன வரலாற்றை எவராவது அறிவீர்களா? எவராவது அறிவீர்களா? லால்பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக, ஆசியாவினுடைய ஜோதி, நவபாரத சிற்பி என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட பண்டித நேரு, அவர் 1964 மரணித்து போனதற்கு பிறகு இந்த தேசத்தினுடைய பிரதம அமைச்சராக வந்த லால்பகதூர் சாஸ்திரி, அவருடைய வரலாற்றை ராஜேஸ்வர பிரசாத் என்ற IAS அதிகாரி எழுதுகிறார். அவர் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், லால்பகதூர் சாஸ்திரி இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருந்து மரணித்த பொழுது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை, ஒரு அங்குல நிலம் கூட சொந்தமாக இல்லை. அவர் விட்டு சென்ற சொத்து என்ன தெரியுமா? ஒரு ஃபியட் கார் வாங்கிய கடனைத்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்தாக விட்டு சென்றார். லால்பகதூர் சாஸ்திரி என்ற எளிமையும் நேர்மையும் மிகுந்த பெருமகனார். இத்தகைய மகத்தான தலைவர்களை நாம் இந்த தேசம் பெற்றிருந்தது. அது மட்டுமா, மொராஜி தேசாய் என்கின்ற மகத்தான தலைவரை பற்றி தெரியுமா? மொராஜி தேசாய் இந்த தேசத்தினுடைய பிரதமராக 1977-79 இருந்தவர். நேர்மையினுடைய பிறப்பிடமாக இருப்பிடமாக இருந்தவர். அவர் முன்பு ஒருங்கிணைக்கப்பட்ட பம்பாய் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். குஜராத் மகாராஷ்டிரம் எல்லாம் ஒன்றாக இருந்த காலத்தில் இருந்தவர் அவர்.
அப்படி இருந்தபொழுது முதலமைச்சராக இருந்தபொழுது இவருடைய மகள் இந்து அவர் மருத்துவக் கல்லூரியிலே நன்றாக படிக்கக்கூடியவர் தேர்வு எழுதுகிறார் ஏதோ காரணத்தில் தேர்விலே தேர்ச்சி பெறவில்லை என்று வருகிறது உடனே இந்து வருகிறார் தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து கேட்கிறார் அப்பா நான் மிக நன்றாக எழுதினேன் நான் நன்றாக படிப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் நான் மிக நன்றாக எழுதினேன் தேர்வு எழுதினேன் ஆனால் தேர்வு தேர்ச்சி பெறவில்லை என்று வருகிறது எனவே இது மறு ஆய்வுக்கு உட்படுத்த நான் விரும்புகிறேன் அப்படி உட்படுத்தினால் நான் நிச்சயமாக தேர்வு பெறுவேன் எனவே நான் மறு ஆய்வுக்கு விண்ணப்பிக்கிறேன் என்று சொன்னபொழுது மொராஜி தேசாய் என்ன தெரியுமா செய்தார் அப்படி செய்யாதே நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த முறையில் எழுதி நீ தேர்வு பெற்றதாக அறிவிக்கப்பட்டால் நான் தான் என்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உன்னை தேர்ச்சி பெற செய்து விட்டேன் என்று சொல்லி நீ செய்யாதே என்று தடுத்தார் விளைவு இந்து இந்த மனம் உடைந்து அப்படியே தற்கொலை செய்து கொண்ட வரலாறு எத்தனை பேர் அறிவார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த தேசம் உயர்ந்த மகத்தான லட்சியவாதிகளை தலைவர்களாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறது லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கக்கூடிய சமூகமாக என்னுடைய சமூகம் இருக்கின்ற பொழுது இது மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த கருத்தில் நாங்கள் ஆழமாக இருக்கிறோம் அதற்காக அனைத்து செயற்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே ஊழல் இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தை லஞ்சமில்லாத ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்குவதற்கு எத்தனிக்கக்கூடிய இளைஞர்களாக எம்முடைய மக்கள்வாத இளைஞர்கள் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அத்தகைய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் பல பேர்கள் இருக்கிறார்கள் ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உங்களை பார்த்து உங்களை யூ ஷுட் பி ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த தேசம் நம்முடையது இந்த மண் நம்முடையது மேக்சிமா என்கின்ற பெருநாட்டினுடைய ஒரு ஏழை விவசாய பெண்மணியுடைய வரலாற்றை எத்தனை பேர் அறிவீர்கள் அன்பிற்குரியவர்களே பெருநாட்டிலே அந்த கோல்ஸ்மேன் விருது என்கின்ற 2016 சுற்றுச்சூழலுக்காக கொடுக்கப்படுகின்ற மிக உயரிய பன்னாட்டு விருது இருக்கிறது அல்லவா அந்த மேக்சிமா என்கின்ற ஏழை குடியான அந்த விவசாய பெண்மணிக்கு அளிக்கப்பட்டது பெருநாட்டை சார்ந்த பெண்மணிக்கு அவர் என்ன தெரியும் சும்மா பன்னாட்டு தங்கச்சுரங்களுக்கு எதிராக தன்னந்தனியாக ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஏழை விவசாயியினுடைய மனைவியாக இருந்து போராடி வெற்றி பெற்ற கதையை எத்தனை பேர் அறிவீர்கள் அவர் சொல்லுகிறார் நான் படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம் நான் கல்வி அறிவு இல்லாதவளாக இருக்கலாம் நான் ஒரு சாதாரண விவசாயியினுடைய மனைவியாக ஒரு ஏழை விவசாயியினுடைய மனைவியாக இருக்கலாம் ஆனால் என் தேசத்தினுடைய மலைகளும் என் தேசத்தினுடைய குளங்களும் ஏரிகளும் ஆறும் என்னுடைய பொக்கிசங்கள் என்னுடைய சொத்துக்கள் அதை காப்பதற்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பெருநாட்டு ஏழை விவசாயியினுடைய மனைவியாக இருக்கக்கூடிய மேக்சிமா சொல்லுகிறார் எனவே நம்முடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறதே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய மலைகளும் நம்முடைய ஆறுகளும் நம்முடைய தாது வளரும் சூறையாடப்படக்கூடிய சூழலில் நாம் எத்தகைய தியாகங்களை செய்ய எத்தகைய விழிப்புணர்வை நம்முடைய மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறோம் உண்மையாக இருக்கிறோமா அவையெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் அல்லவா நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பொக்கிசங்கள் அல்லவா எத்தகைய பொக்கிசங்களை நம்முடைய தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம் காந்தியடிகள் சொல்லுகிறார் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயற்கை வளங்கள் இருக்கிறது அல்லவா ஆறுகளும் மலைகளும் கடலும் இந்த இயற்கை வளம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல நமக்கு முன்னோர்கள் காந்தியடிகள் சொல்லுகிறார் இத்தகைய இயற்கை வளங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த சொத்து அல்ல மாறாக நம்முடைய எதிர்கால தலைமுறையிடத்திலிருந்து பெற்ற கடன் என்று காந்தியடிகள் சொல்லியிருக்கிறாரே அத்தகைய கடனை நாம் எப்படி எதிர்கால தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம் சிதைக்கப்பட்ட மலைகள் அழிக்கப்பட்ட ஆறுகள் சுரண்டப்பட்ட வளங்களைத்தான் அப்படிப்பட்ட பூமியைத்தான் நாம் கொடுக்க போகிறோம் என்றால் நாம் உண்மையானவர்களா நாம் சரியானவர்களா சிந்திக்க தெரிந்த மனிதர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அத்தகைய சிந்தனைக்குரியவர்களாக நீங்கள் மலர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஒருவரை டயோஜனிஸ் என்கின்ற மகத்தான மனிதன் ஒருவரை என்ன செய்தார் தெரியுமா கிரேக்க நாட்டினுடைய கீர்த்தி மிகுந்த சிந்தனையாளராக விளங்கக்கூடிய டயோஜனிஸ் அந்த நாட்டினுடைய பெருநகராக விளங்கக்கூடிய ஏதென்ஸ் நகரத்திலே பட்டப்பகலிலே என்ன செய்தார் தெரியுமா ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு அப்படியே செல்கிறார் அந்த ஏதென்ஸ் நகரத்துடைய பெருவீதிகளிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்டு இப்படியும் அப்படியுமாக இதை தேடிக்கொண்டிருக்கிறார் இப்படியும் அப்படியுமாக தேடிக்கொண்டிருக்கிறார் எல்லோரும் அவரிடத்திலே பார்க்கிறார்கள் எதை இந்த டயோஜனிஸ் இப்படி தேடிக்கொண்டிருக்கிறார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார் இங்கும் அங்குமாக அந்த பட்டப்பகலிலே குத்தி கிழிக்கக்கூடிய சூரிய வெயிலிலே ஒரு விளக்கை ஏந்தி கொண்ட தெருவிலே இங்கும் அங்கும் ஓடி அவர் தேடிக்கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் ஒரு துணிச்சல்கார இளைஞர் அப்படியே போய் டயோஜனிஸை பிடித்து டயோஜனிஸ் இப்பொழுது இந்த பட்டப்பகலிலே குத்தி கிழிக்கக்கூடிய சூரிய வெயிலில் இந்த விளக்கை ஏந்தி கொண்டு இந்த தெரு எதை தேடு
செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். டயோஜனீஸ் அப்படியே அமைதியாக இருந்து, தம்பி நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தம்பி நான் மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ற மனிதர்கள் என்றால் சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். எனவே என்னுடைய தமிழ் சமூகத்தில் சிந்திக்க தெரியக்கூடிய மனிதர்களை உருவாக்குவதுதான் மக்கள் பாதையினுடைய மகத்தான பணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே டயோஜனீஸ் என்ன தெரியுமா செய்தான்? அவன் ஒருவரை அலெக்சாண்டர், அவனை பார்க்க வேண்டும் என்று கிரேக்க நாட்டினுடைய கீர்த்தி மிகுந்த மன்னராக விளங்கிய அலெக்சாண்டர் 30 வயதுக்குள்ளாக உலகத்தினுடைய பெரும்பகுதியை வென்றெடுத்த தன்னுடைய காலணிக்கு கீழே போட்ட மகா அலெக்சாண்டர் அவனை ஒருவரை சந்திப்பதற்காக டயோஜனீஸை அழைக்கிறார். டயோஜனீஸ் முடியாது, அலெக்சாண்டரை வரச்சொல் என்று சொல்லுகிறார். அலெக்சாண்டர் டயோஜனீஸ் இருக்கக்கூடிய இடத்திற்கு வருகிறார். அப்பொழுது வருகிற பொழுது இங்கே டயோஜனீஸ் அப்படியே சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அலெக்சாண்டர் வருகிறார். அலெக்சாண்டர் வருகின்ற பொழுது டயோஜனீஸ் கேட்கிறார், யாரது என்று கேட்கிறார். அலெக்சாண்டர், நான் தான் இந்த நாட்டினுடைய மாமன்னன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு மிக அமைதியாக டயோஜனீஸ் என்ன தெரியுமா சொன்னால், அலெக்சாண்டர் கொஞ்சம் தள்ளிக்கொள், சூரிய வெளிச்சம் என் மீது படத்தும், கொஞ்சம் தள்ளி நகர்ந்து கொள் என்று சர்வசாதாரணமாக ஒரு மாமன்னனை பார்த்து சொல்லுகிறார். எப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் வந்தது தெரியுமா? டயோஜனீஸ் ஒரு கோப்பையை வைத்திருந்தார். அவனுக்கு இருந்த சொத்தே அந்த கோப்பை தான். அந்த கோப்பையிலே தான் யாராவது உணவளித்தால் அதிலே பெற்று அப்படியே சாப்பிடுவதுன்றது கோப்பை மட்டும்தான் அவனுக்கு சொத்து. ஒரு முறை ஆற்று அருகே அந்த கோப்பையை வைத்துக் கொண்டு அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நாய் வருகிறது. அந்த நாய் ஆற்று தண்ணியை அப்படியே தன்னுடைய நாக்கால் அப்படியே அது பருகி கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறார், இந்த நாய்க்கு கோப்பை கூட தேவையில்லை, எனக்கு எதற்கு இந்த கோப்பை என்று கோப்பையே தூக்கி எறிகிறான் டயோஜனீஸ். டயோஜனீஸ் தூக்கி எறிகிறான், எந்த பொருளும் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியதில்லை என்று தூக்கி அறிகின்றவன் தான் மகத்தான மாமன்னனாகிய அலெக்சாண்டரையே எதிர்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சுமைகளை சுமக்காதீர்கள். இந்த சொத்து வேண்டும், அந்த சொத்து வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் பேரரசர்களை எதிர்க்க முடியாது. நீங்கள் பேரரசர்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நேர்மையானவர்களாக, சொத்துக்களை தூக்கி எறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைதான் எனக்கு ஒரு காலம் நாமத்துக்கு ஆசைப்பட்டதில்லை. ஒரு காலம் இங்கே இருக்கக்கூடிய நேர்மையாளர்களைப் போல நானும் சொத்துக்கு ஆசைப்பட்டது இல்லை. கிரானைட் முறைகேடுகளிலே நூற்றுக்கணக்கான கோடிகளில் கொடுக்கப்பட்ட முன்வந்த போது கூட தூக்கி எறியக்கூடிய அந்த மனம்தான் எனக்கு இருந்தது. எனக்கு மனம்தான் பெருமையை சொன்னபொழுது 1000 கோடியை அள்ளி கொடுத்தாலும் அதை தூக்கி எறியக்கூடிய மனப்பாங்கு இருந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். வளமான தஞ்சைக்கும் திருச்சிக்கும் அருகே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மலைபெறாத புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு எளிய விவசாயியினுடைய 5 மகன்களில் கடைசி மகனாக பிறந்தவன் தான். ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளை. எனக்கு பெரிய தகுதி இல்லை, ஒரே தகுதி என்னுடைய உண்மையும் நேர்மையும் தான். இந்த சமூகத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய என்னுடைய உண்மையாக நேசிக்கக்கூடிய, பாவனை இல்லாமல் பாசாங்கு இல்லாமல் இந்த சமூகத்தை உளமாற நேசிக்கக்கூடிய பண்பை காட்டிலும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அத்தகைய தகுதிகளை நீங்களும் வளர்த்து கொண்டால் இந்த தமிழ் சமூகத்தின் மகத்தான சாதனைகளை உங்களால் நிகழ்த்த முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பொருளாதார அடியாளினுடைய வாக்குமூலம் என்ற புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. ஜான் பெர்கின்ஸ் என்ற எழுதக்கூடிய அந்த அந்த மனிதருடைய அந்த வாக்குமூல புத்தகத்திலே, அவர் அமெரிக்க நாட்டிலே ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்கிறார். எப்படி அமெரிக்க நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் உலக நாடுகளினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டுகின்றன என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் வாக்குமூலம் அளிக்கிறார். மிகவும் அபாயகரமான செய்தியை அவர் சொல்லுகிறார். அதற்காக பல அபாயங்களை சந்திக்கிறார். அப்பொழுது இந்த புத்தகத்தை எழுதியதற்கு பிறகு எழுதி கொண்டிருக்கின்ற காலத்தில் அவருடைய தன்னுடைய மகள் ஜெசிகாவை பார்த்து சொல்கிறார், அன்பிற்குரிய மகளே, உன்னுடைய தந்தை ஒரு அபாயகரமான வேலையில் ஈடுபட்டிருக்கு. நான் பன்னாட்டு நிறுவனம், அமெரிக்க நாட்டினுடைய வலிமை வாய்ந்த பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிந்து அது எப்படியெல்லாம் பல சாதாரண நாடுகளினுடைய இயற்கை வளங்களை சுரண்டுகின்ற செய்தியினுடைய வாக்குமூலமாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கே அஞ்சுகிறார்கள். எனவே நான் இந்த பணியை நான் தொடர்கின்ற பொழுது எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார். ஜெசிகா தன்னுடைய மகளை பார்த்து கன்ஃபெஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் ஹிட்மேன் என்கின்ற அந்த புத்தகம்
பல அபாயகரமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நான் வெளியிடுவதற்கு அபாயம் இருக்கிறது. எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் ஜெசிகா என் அன்பிற்குரிய மகளே நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு ஜெசிகா சொல்லுகிறார், என் அன்பிற்குரிய தந்தையே நீங்கள் விட்டு சென்ற வழியை நான் நிச்சயமாக தொடர்வேன். காரணம் என்ன தெரியுமா? என் வயிற்றில் உருவாகக்கூடிய பேர பிள்ளைகள் என் தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக சரியான செயல் அதுதான். எனவே நான் நீங்கள் விட்டு செல்லக்கூடிய பணியை செய்வேன் என்று ஜெசிகா அந்த அபாயகரமான புத்தகத்தை எழுதிய தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஜெசிகாவை போல நீங்கள் நாங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம் எதிர்கால தமிழ் தலைமுறைக்காக அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய ஐயா தேவசகாயம் அவர்கள் குறிப்பிட்டதை போல உலகத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு காரணம் அந்த அவலங்களை செய்யக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் அல்ல. மாறாக இந்த அவலங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், அநீதிகளை எல்லாம் பொறுத்து கொள்ளுகின்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மௌனமான மக்களால் தான் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார். எனவே இனிமேல் அக்கிரமங்களை பார்த்து பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய சடங்களாக நாம் இருக்க போவது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கு மக்கள்வாதி மிகச்சரியான பயிற்சியை கொடுக்கும் என்று நம்புகிறேன். எனவே அந்த அளவில் இன்றைக்கு மிகச்சிறந்த முறையில் இன்றைக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருங்கள், கிராமங்களுக்கு செல்லுங்கள், இளைஞர்களை சந்தியுங்கள், விழிப்புணர்வுகளை உருவாக்குங்கள், எந்த அளவிற்கு முடியுமோ உதவிக்கரம் நீட்டுங்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு, நெசவாளிகளுக்கு, கிராமங்களிலே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டுங்கள். நிச்சயமாக நீங்கள் முன்மாதிரியாக இருப்பீர்கள். நீங்கள் முன்மாதிரியாக இருக்கின்ற பொழுது இந்த இயக்கம் முன்மாதிரியான ஒரு இயக்கமாக உருவெடுக்கும். நான் சொல்லுகிறேன், நாளைய தமிழ் சமூகத்தினுடைய ஒரே நம்பிக்கையாக மக்கள்வாதி தான் இருக்க போகிறது என்பதில் எந்த வாக்குக்கருத்தும் இல்லை. எனவே மக்கள்வாதியுடைய நம்பிக்கையாக நீங்கள் இருங்கள். நிச்சயமாக வளமான தமிழ் சமூகத்தை உங்களால் தான் உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன். உளமாற இந்த 2nd ஆண்டு தொடங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உளமாற உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாக தமிழ் சமூகம் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை கூறி உரை முடிக்கிறேன். வணக்கம்.